ஹலோ எவ்ரி ஒன், நம்ம பார்த்துட்டு இருக்க சப்ஜெக்ட் பார்த்துக்கிங்க, எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன். அதில் யூனிட் ஒனில் எலக்ட்ரிக்கல் சிம்பிள். இந்த மாடல் நம்பர் 6ல எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதை விட சிம்பிளை பற்றி பார்க்க போகிறோம். மை செல்ஃப் பிலால் லெக்சரர் ட்ரிபிள் இ. Transmission is the bulk movement of electrical energy from a generating site such as power plant to an electrical substation. அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பவரை ஜெனரேட்டிங் யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, ஜெனரேட்டிங் ஸ்டேஷன், அது ஒரு இடத்துல இருக்குது. கன்சியூமர் பவர் தேவைப்படக்கூடிய இடம், பவர் டெலிவர் பண்ணக்கூடிய இடம் கன்சியூமர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம ஒரு இடத்துல அவைலபிள் இருக்கும். அது எப்படி ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து கன்சியூமருக்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லைன் தான் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகேங்களா, அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க அதோட சிம்பிளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துகிட்டா, இந்த மாடுலில் நம்ம எதை எதை பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓஹெச் லைன், ஓவர்ஹெட் லைன், அடுத்து என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூஜி கேபிள், அண்டர் கிரவுண்ட் கேபிள், இன்சுலேட்டர், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய காமன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓஹெச் லைன், ஓவர்ஹெட் லைன். அதாவது தலைக்கு மேலே போகக்கூடிய டிரான்ஸ்மிஷன் லைன் தான் ஓவர்ஹெட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஓவர்ஹெட் லைன் வந்து ஒன் ஆர் மோர் அன்இன்சுலேட்டட் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ். ஓகேங்களா, இந்த லெஃப்ட் சைடில் உள்ளதான் ஃபோட்டோ வியூ, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு போஸ்டில் என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்மிஷன் லைன் மேலே இருக்குது பார்த்திங்களா, இதுதான் டிரான்ஸ்மிஷன் லைன் போய்கிட்டிருக்கு. இந்த லைன் தான் ஓவர்ஹெட் லைன். இந்த ரைட் சைடில் உள்ளது வந்து அதோட சிம்பிள். இந்த ஓவர்ஹெட் லைன் பார்த்தீங்கன்னா, சிட்டிக்கு வெளியே போகும்போது அன்இன்சுலேட்டட் கேபிளும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே இது சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளே மீன்ஸ் ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி கிராஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்சுலேட்டட் கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அன்இன்சுலேட்டட் கேபிள் யூஸ் பண்ணக்கூடாது, அது நம்ம ஒரு ஐயருள்ள ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அடுத்து பார்க்கக்கூடிய காமன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூஜி கேபிள், இன்சுலேட்டட் கண்டக்டர் இஸ் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் த எலக்ட்ரிசிட்டி, தட் கேபிள்க்கு இஸ் கால்ட் அஸ் யூஜி கேபிள். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் யூஜி கேபிளோட ஃபோட்டோ வியூ. ரைட் சைடு உள்ளது வந்து சிம்பிள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, பஸ் டூன்னு, இது வந்து கண்டக்டர். அதுக்கு மேலே உள்ள ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பார்த்தீங்கன்னா, பேப்பர் இன்சுலேஷன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து லெட் சீத்து. அதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரௌன் கலரில், இது வந்து பெட்டிங். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லெட் சீத் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்மோரிங், ஃபைனல் அவுட்டர் சீத் பார்த்துட்டிங்களா. இதுதான் யூஜி கேபிளோட ஃபோட்டோ வியூ. இந்த யூஜி கேபிள் லே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சும்மா குழியை தூண்டி அப்படியே லே பண்ணிட முடியாது. வோல்டேஜோட லெவல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெப்த், அதாவது யூஜி கேபிளில் லே பண்ணக்கூடிய டெப்த்தை இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, அதுக்கப்புறம் குழி எடுத்துக்கிடணும், முதல்ல ட்ரென்ச் ரெடி பண்ணிக்கணும். ரெடி வந்து கேபிள் லே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 சென்டிமீட்டர் சேண்ட் பெட்டிங் போடணும். அதுக்கு மேலே தான் கேபிள் லே பண்ணணும், திருப்பி சேண்ட் கவரிங் பண்ணணும், அதுக்கு மேலே வார்னிங் டேப் விடணும்,
டைல்ஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் பேக் ஃபில்லிங் மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. நான் நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு ட்ரெஞ்ச் எடுத்து அப்படியே கேபிளை லே பண்ணிடக்கூடாது. இதுக்காண்டி இவ்வளோ பண்ணணும் பார்த்துட்டிங்கன்னா, கேபிள் எதுவும் பஞ்சர் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம நேச்சுரல் மெட்டீரியலே உங்களுக்கே தெரியும், கல் இருக்கும், அது மேலே கம்ப்ரெஷன் ஆக ஆக கேபிள் வந்து பஞ்சர் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக தான் பியூர் மெட்டீரியல், அதாவது சேண்ட் மெட்டீரியல், பியூர் சேண்ட் யூஸ் பண்ணி நம்ம கேபிள் பஞ்சர் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காமன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்சுலேட்டர்ஸ். இன்சுலேட்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் டஸ் நாட் ஃப்ளோ ஃப்ரீலி, அதாவது எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகாது, கரண்ட்டை கடத்தாது, அதுதான் இன்சுலேட்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்துட்டிங்கன்னா, நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் எல்லாமே இன்சுலேட்டருக்குரிய எக்ஸாம்பிள். இந்த லெஃப்டில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் இதோட ஃபோட்டோ வியூ. ரைட் சைடில் உள்ளது சிம்பிள். சார், டிரான்ஸ்மிஷன் லைனில் எதுக்காக இன்சுலேட்டர் யூஸ் பண்ணணும்? டிரான்ஸ்மிஷன் லைனில் டிரான்ஸ்மிஷன் லைனாலே பவரை கனெக்ட் பண்ணுறது தானே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது எங்கே யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டவர். அந்த டவருங்கிறது என்னது? கண்டிப்பாக மெட்டலில் செஞ்சுருப்பாங்க, ஓகேங்களா? மேலே போயிட்டுருக்க டிரான்ஸ்மிஷன் லைனும் கண்டக்டரும் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து, அந்த கண்டக்டரில் போய்கிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் ஃப்ளோ வந்து டவர் மூலமாக க்ரௌண்டில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டவருக்கும் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் இடையில யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ் தான் இன்சுலேட்டர்ஸ், ஓகேங்களா? இந்த மாடூலில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் லைனில் யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ், அதோட சிம்பிளை பற்றி பார்த்தோம். இன்னும் இது போக அடிஷ்னலாக என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நம்ம பார்த்த காம்போனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களா, வேறு எதுவும் அடிஷ்னல் காம்போனன்ட்ஸ் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போக சம் சேஃப்டி காம்போனன்ட்ஸ் இருக்குது, ப்ரொடக்டிவ் டிவைசஸோட காம்போனன்ட்ஸோட சிம்பிள்லாம் போயிருக்குது, சரிங்களா? ப்ரொடக்டிவ் டிவைஸ்னால் என்ன யூஸ் பண்ணுவாங்க? லைட்னிங் அரெஸ்டர் கண்டிப்பாக ஒவ்வொரு டவர்லேயும் வச்சுருப்பாங்க, அதோட சிம்பிள் தான் நம்ம ப்ரீவியஸ் மாடூலில் பார்த்துருக்கோம், ஓகேங்களா? அப்கமிங் மாடூலில் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அதோட சிம்பிளை பற்றி பார்ப்போம். ரெஃபரன்ஸ் புக், எலக்ட்ரிக்கல் டிசைன் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் பை கேபி ரைனா, எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் பை சுர்ஜித் சிங், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் டிசைன் பை எம் கே கிரீதர். இந்த புக்கெலாம் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது போக நிறையா ஃபாரின் ஆத்தர் இருக்காங்க, லோக்கல் ஆத்தர் இருக்காங்க, உங்களுக்கு வேணிங்க இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.